ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உடல்நிலை எப்படி இருக்கு? உடல்நிலை நலிவு நீங்கி விட்டது, பொலிவு கைகூடி வருகிறது. நாளைக்கே மேடைக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். மேடையில் பேசுற அளவுக்கு உடல் வலுவா வந்துருச்சா? வந்துருச்சு, வந்துருச்சு. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்துச்சு. அரசு மருத்துவமனையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்ன மாதிரி ஆட்கள் அரசு மருத்துவமனையைத்தான் தேர்ந்து எடுக்கணும்? இனி ஒரு காரணம், அந்த மருத்துவமனையினுடைய ஜெனரல் மெடிசின் ஹெச்ஓடி டாக்டர் பயஸ் அவர் என்னுடைய இனிய நண்பர். அவருடைய மகன் என்னுடைய மகனுடைய வகுப்பு தோழர். அதில் எல்லா வசதியும் அரசு மருத்துவமனையில் இருக்கு. அப்பாவை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி திருவனந்தபுரம் கோஸ்மோபொலிட்டன் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டேன்னா, நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் என்னை அனுமதித்தார்கள். அனுமதிக்கிற பொழுது எனக்கு நினைவாற்றல் இல்லை. அது ஒரே நாளில் என்னுடைய நினைவு திரும்ப வந்தது. 8 பேர் கொண்ட ஒரு மருத்துவ குழு என்னை கண்காணித்தது. டாக்டர் பயஸ் அவர்களுக்கு நன்றி சொல்கிற அதே நேரத்தில், அதற்கான உத்தரவிட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாஸ்வை என்னால் மறக்க முடியாது. முதலமைச்சரும் என்னை தொடர்பு கொண்டு பேசியதால், என் மகனிடத்தில் தொடர்பு கொண்டதால், ஒரு நல்ல உயர்தரமான சிகிச்சையை ஒரு அரசு மருத்துவமனையில் அனுபவிக்க நேர்ந்ததே எனக்கு இது ஒரு புதிய அனுபவம். செய்திகள் நாங்கள் படித்தோம், நாளிதழில் முதல்வர் உங்களை நலம் விசாரிச்சார் அப்படின்னு. அதில் நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற அலுவல்களுக்கு மத்தியில், அவருடைய பயணத்திற்கு மத்தியில் என்னை ஒரு பொருட்டாக கருதி என்னை நலம் விசாரித்த முதலமைச்சருக்கு நாளெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தை திசையிட்டும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு மகத்தான வேள்விக்கு என்னை நான் தயார் செய்து கொண்டு விரைவில் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கு சென்னைக்கு வருகிறேன். மருத்துவமனையில் இருக்கும்பொழுது என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க? நாம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்படுகிற பொழுது எனக்கு நினைவு இல்லை. என்னுடைய மகள் வேலூரில் இருந்து அழுது கொண்டே பேரனை அழைச்சிட்டு வந்து, பேரன் ஒரு பாட்டு பாடுனா அதை கேட்டவுடனே எனக்கு ஞாபகம் திரும்ப வந்த, அழகா பாடுதே அப்படின்னு சொன்ன, அதெல்லாம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அது ஒரு 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 கண நேரத்தில் அது நடந்தது. ஏற்கனவே ஒருக்கா நினைவு தடுமாறி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அதே பாதிப்பு தான் இப்போதும் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லி அரசு மருத்துவமனையில் எனக்கு கிடைத்தது. அதில் அது உத்தரவிட்ட முதலமைச்சர், நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயர், எங்கள் மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் போன்ற கழக நிர்வாகிகள் தங்களுடைய பங்களிப்பை எனக்காக செய்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேரன் வந்து பாடுனாதா சொன்னீங்கல்ல? ஆமா. என்ன பாடு? அவன் வந்து இந்த ஐகிரி நந்தினின்னு சொல்லி ஒரு மகிஷாசுர மர்த்தினி சோஸ்திரம், அது அப்படியே ரொம்ப ரொம்ப அழகா பாடினான். அத பாடினோம்னா எனக்கு ஏற்கனவே அது தெரிஞ்ச பாட்டு தான். அவன் அதை பாடினோன்னா எனக்கு ஞாபகம் அப்படியே
பளிச்சுன்னு வந்துருச்சு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விச்சு வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதி நிவாசினி விஷ்ணு ஜிலாசினி விஷ்ணுதே பகவதி சேதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி குருதே ஜெய ஜெய ஜெய் மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பாட்டு அவன் பாடணும். பாடினோடனே உங்களுக்கு நினைவு திரும்புது, குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஆமா ஆமா. பொதுவா தமிழ்நாடு அரசியல், அகில இந்திய அரசியல்ல நீங்க தொடர்ந்து கருத்து பதிவு செஞ்சுக்கிட்டே வருவீங்க. இப்ப வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான தேர்தல் பிரச்சாரம் களைகட்டி இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ? இல்லை, ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதற்கு நான் இசைவோட தான் இருக்கேன். இந்த தகவலை முதலமைச்சருடைய உதவியாளரிடத்துல வாய்ப்பு இருக்குமானா நான் பிரச்சாரம் பண்ணதுக்கு வர்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா அங்க மேடை பிரச்சாரத்திற்கெல்லாம் தேவையில்லை. அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டு எல்லா வட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை அவர்கள் தினசரி சந்தித்து வருகிறார்கள். என்னை போல ஒரு மேடை பொழிவாளன் போய் பேசுகிற நிலைமையில ஈரோடு தொகுதியினுடைய நிலைமை இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. என்னை கேட்டால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஈவேரா திருமகன் வாங்கிய வாக்குகளை விட அண்ணன் ஈவிகே சிலங்குவன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2024 பொதுத் தேர்தலுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சாரம் ஈரோட்டில் கிடைக்கும். இந்தியாவினுடைய தேசிய அரசியலை தீர்மானிக்கிற இடம் தமிழ்நாடு, அதுவும் ஈரோடு. ஒரு கலாச்சார பாசிசத்தை முறியடிப்பதற்கு நாடு தழுவிய அளவில் நாம் சந்திக்க இருக்கின்ற பொது தேர்தலுக்கு ஈரோடு வழிகாட்டப் போகிறது. எப்போதும் எங்களுக்கு வழிகாட்டுவது ஈரோடு தான், இனியும் ஈரோடு தான் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுகவில் நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். இன்னும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கப்பட்டு அவர் தனதுடைய தரப்பு சார்பாக தென்னரசுங்கிறவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு வேட்பாளராக. எடப்பாடி பழனிசாமி மிகவும் உற்சாகத்துடன் பிரச்சாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது இவ்வளவு தமிழக அமைச்சர்கள் அனைத்து பேரையும் கொண்டாந்து இங்கே இறக்கியிருக்கிறாங்க, இதுவே எனக்கு முதல் வெற்றி அப்படின்னு பேசுறாரு. ஒரு இடைத்தேர்தலாக மட்டும் திமுக பார்க்கவில்லை. இந்த இடைத்தேர்தலை நாம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளப் போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாகை சூடுவதற்கான ஒரு வைபவத்தை தொடங்கி வைக்கிற தேர்தலாக இந்த தேர்தல் முடிவு அமையும் என்றுதான் திமுக பார்க்கிறது. ரெண்டாவது, அதிமுக என்கிற விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியை இந்த நாட்டில் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1000 கோடிகளை தேடி எப்படியாவது அந்த கட்சியை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அசுர பசிக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி கட்சியும் துணை போயிருக்கிறது. அவர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை நாளைக்கு அவர்கள் உணரப்போகிறார்கள். ஏன்னா பிஜேபி கட்சி எடப்பாடியை முன்னிறுத்தியதன் மூலம் எடப்பாடியினுடைய ஆணவமும் அகம்பாவமும் இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. இன்றைக்கு பிஜேபி கட்சியின் சார்பில் ஒருவர் கூட அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு களத்துக்கு வரவில்லை. காரணம், ஒரு தடாலடி அறிவிப்புகளை வெளியிட்டு தாம் தூம் என்று தாண்டி குதிக்கின்ற அண்ணாமலேயே இன்றைக்கு அடங்கி போனார்.
ஆகவே ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டதாக பிஜேபி தரப்பில் ஒரு ஆழ்ந்த மௌனம் இன்றைக்கு அங்கே பள்ளி கொண்டு கிடக்கிறது. இது ஒரு ஆபத்தான போக்குக்கான அடையாளம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விதமான முதிர்ச்சி ஒன்றும் வந்தது மாதிரி தெரியல. ஒரு சாதாரண தொண்டனாக தனக்கு ஒதுக்கப்பட்ட வட்டத்தில் போய் வாக்கு சேகரிக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர்களை ஒருமையில் பேசுகிறார், தரக்குறைவாக பேசுகிறார், இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். இப்படி பொய் வந்த வாயும் புலை வந்த செய்கையும் கொண்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டில் நாளைக்கு என்ன வெற்றியை பெற்றாலும் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் தமிழ்நாட்டை தள்ளும் என்பதை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதை விட ஈரோடு வாக்காளர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே ஈரோடு அவர்களுக்கு சாதகமாக இருக்கப் போவதில்லை என்பதை விட ஒரு கையாலாகாத ஒரு கட்சி தலைவருக்கு இரட்டைலை சின்னத்தை கொடுத்ததன் மூலம் தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது. இது ஒரு மோசமான முன்னுதாரணம். இதனுடைய விளைவுகளை அவர்கள் அறுவடை செய்வார்கள். இரண்டாவது, பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவை ஆதரிக்கிற நிலையில ஈரோடு வாக்காளர்கள் இல்லை. என்ன காரணம்னா, 10.5% இடஒதுக்கீடு உயர்சாதி இந்துக்களுக்கு ஒதுக்கியது பிஜேபி. அது அவர்களுடைய கொள்கை, ஒதுக்குவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சமூக நீதி பேசிய ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி உயர்சாதி இந்துக்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்ததை இன்றைக்கு ஆதரிக்கிறார். இது ஒன்று. ஈரோடு வாக்காளர்கள் இதைத்தான் யோசிப்பார்கள். ரெண்டாவது, ஒரு 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 அடாபடித்தனமான அழிச்சாட்டியம் செய்கின்ற ஆபத்தான கொள்கைகளை இந்த நாட்டில் தேவையில்லாமல் அத்துமீறி பேசுகிற ஒரு ஆளுநருடைய அடாவடித்தனத்தை இந்த நாட்டில் இன்றைக்கு ஆதரிக்கிற ஒரே பேர்வழி எடப்பாடி பழனிசாமி. மாநிலசி ஆட்சிக்கு குரல் கொடுத்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் இன்றைக்கு மாநிலசி ஆட்சியை ஊனப்படுத்துகிற பாவத்தை மட்டுமல்ல, சனாதனத்திற்கு இந்த நாட்டில் வரிந்து கட்டி கொண்டு மாணவர்களுக்கு மத்தியில விஷம பிரச்சாரம் செய்கின்ற ஒரு ஆளுநர், கடமை மறந்த ஆளுநரை இந்த நாட்டில் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே இப்படிப்பட்ட சூழல்ல திராவிட இயக்க கொள்கைகளை பாதுகாப்பது தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமானது என்பதை ஈரோடு வாக்காளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால இரட்டைலை சின்னம் கிடைத்தது என்று தற்காலிகமாக மகிழ்ச்சி அடையலாம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு ஆயுள் மிக குறைவு என்பதை தேர்தல் முடிவு உணர்த்திவிடும். நிரந்தரமாக இரட்டைலை தங்கள் பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. இல்லை, அவங்க அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை நான் குறைத்து மதிப்பிடலை. அதற்கான சூழல் அங்கே இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகத்தான் இன்னும் ஓ பன்னீர்செல்வம் நீடிக்கிறார். அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள் என்பதை கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கு குற்றம் சாட்டி அது வீடியோவாக இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. ஆகவே கிரிமினல் பேர்வழிகளின் கையில் ஒரு கட்சி இன்றைக்கு போய் சிக்கி இருக்கிறது. இது ஆரோக்கியமான போக்கல்ல என்பதை தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாடு இன்றைக்கு இந்த காட்சிகளை புதிதாகத்தான் பார்க்கிறது. இடம் வாங்கி தொகுதியில் நிற்பதற்கு இடம் வாங்கி தருகிறேன் என்று கோடிக்கணக்கில் பேரம் பேசியது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இந்த இதற்காகத்தான் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறார்.
அவருடைய துடிப்புக்கு ஆயுள் மிக குறைவு என்பது போக போக பிஜேபி தவறான ஒரு முடிவெடுத்து எடப்பாடியை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு சொன்னீங்க, அது உண்மையா இல்லை எடப்பாடி பிஜேபியை களத்துக்கு வர வேணாம்னு சொன்னது உண்மையா? எடப்பாடி பிஜேபியை களத்துக்கு வர வேண்டாம்னு ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் நடைபெறுகிற நேரத்தில் எப்படி இங்கே சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு இடைத்தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனை, இதில் தோழமை கட்சி என்று சொல்லிக் கொள்கிற பிஜேபி வர வேண்டாம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அதை பிஜேபி கட்சி கேட்குமானால் இதைவிட பிஜேபி கட்சி தற்கொலை செய்து கொள்வதல்லவா நல்லது? நீ இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, நீ நாடு தழுவிய அளவில் இன்றைக்கு இந்தியாவில் இன்னைக்கு அதிக பணம் வைத்திருக்கிற கட்சி, நீ இந்த தேர்தலில் ஒரு இடைத்தேர்தலில் கூட உன்னுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி மனசு வரலன்னு சொன்னா ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற பாவத்தை எடப்பாடி செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில தான் பிஜேபி கட்சி இருக்கு. போனால் பிஜேபி கட்சிக்கு நீ தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு கேட்கிறேன். நான் பிரச்சாரத்தில் பிஜேபி கொடியே இருக்க வேண்டாம்னு சொல்லி அதிமுக சொல்றாங்களாம், சொல்லுவாங்க, அஞ்சு தடவை போஸ்டரை மாத்தி மாத்தி ஒட்டி இருக்காங்க. இப்போ என்னாச்சு, இப்போ ஊடகங்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு வந்தது மாதிரி காட்டிக்கொள்வதற்கு ஊடகங்களே இன்றைக்கு நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போடுகின்றன. திமுகவை காயப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் எந்த விதமான அத்துமீறலுக்கு இடம் கொடுக்காமல் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமை அவர் சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சீரான நிர்வாகம் தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது கிடைத்திருக்கிறது. எல்லா தமிழர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியில் இருக்கிற நேரத்தில் இந்த மகிழ்ச்சியில மண்ணை எள்ளி போட வேண்டும் என்று இந்த நாட்டில் இன எதிரிகள் சிந்திப்பதைத்தான் எடப்பாடி இன்றைக்கு எதிரொலிக்கிறார். ஆகவே இதை திமுக எதிர்கொள்ளும், திமுக இதைவிட பேராபத்துகளை சந்தித்த கட்சி, ஆகவே இதை திமுக துணிச்சலாக எதிர்கொள்ளும். 24-25 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஈரோடுக்கு போகிற பொழுதே வெற்றியோடு தான் அவர் திரும்பி வருவார் என்கிற நம்பிக்கை சாதாரண வாக்காளர்களிடத்தில் இருக்கிறது. திமுக தரப்பில் வாக்கு கேட்கப் போகிற யாரையும் எந்த இடத்திலும் யாரும் திரும்பி போங்கள் என்று சொல்லவில்லை. 20 மாத கால ஆட்சியில் இன்னைக்கு 1,80,000,000 பேர் நேரடியாக பலன் பெற்றவர்கள் மட்டும் 1,80,000,000 பேர். இன்னைக்கு 505 வாக்குறுதிகளில் 285 வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றிவிட்டார். ஒவ்வொரு நாளும் உறக்கம் இல்லாமல் ஓய்வில்லாமல் ஆய்வு செய்து கொண்டு தமிழ்நாட்டை, பள்ளத்தில் கிடந்த தமிழ்நாட்டை சமவெளிக்கு கொண்டு வரும் முயற்சியில் அவர் வெற்றி பெற்று வருகிறார். சிந்திக்கிற வாக்காளர்கள் திமுகவை தவிர இன்னொரு கட்சியை தேர்ந்தெடுக்க ஈரோட்டில் வாய்ப்பில்லை. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்தில் வந்து பேனா நினைவு சின்னம் தேவையா, எழுதாத பேனாவுக்கு 81 கோடி ரூபாய் செலவு தேவையா அப்படிலாம் கேள்வி எழுப்புகிறார். எழுதாத பேனா என்று எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற பேனா எழுதாத பேனா? கலைஞருடைய உடற்கூட்டில் உயிர் பறவை பறந்து கொண்டிருக்கிறவரை எழுதிய பேனா அந்த பேனா? ஏ சிங்க தமிழ்நாடே நீ சிலந்தி கூடாக ஆனது எப்பொழுது என்று சொல்லி பராசக்தியில கனல் தெரிக்கிற வசனத்தை அன்றைக்கு கலைஞர் எழுதியதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாடலுக்காக சினிமா ஓடிய சரித்திரத்தை மாற்றி வசனத்திற்காக திரைப்படம் ஓடியது என்கிற புதிய சகாப்தத்தை படைத்தவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு சேலத்துக்கு போயிருந்த பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸ் அதனுடைய மதில் சுவருக்கு பக்கத்தில் நின்று முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி படத்துல கலைஞர் எழுதிய வசனம்தான் தமிழ்நாட்டை உருக்கிய வசனம். கலைஞருடைய மனோகரா, கலைஞருடைய ராஜகுமாரி, கலைஞருடைய பராசக்தி 1977 பிறகு
கலைஞருடைய நீதிக்கு தண்டனை, பாலைவன ரோஜாக்கள் எல்லாம் இந்த நாட்டில் இரத்தம் சுட்டக்கூடிய வசனங்கள். அது மட்டுமல்ல, கலைஞருடைய பேனா இந்த நாட்டில் ராமானுஜரை பற்றி எழுதியிருக்கிறது. கலைஞருடைய பேனா மார்சியம் கார்க்கினுடைய தாயை பற்றி எழுதியிருக்கிறது. அவருடைய நெஞ்சுக்கு நீதியில 60 ஆண்டு கால தமிழ்நாட்டு சரித்திரத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து பல்கலைக்கழகம் செல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய இடத்தை எட்டி பிடிப்பதற்கு அவர் பேனாவைத்தான் நம்பினார். கலைஞரும் அண்ணாவும் சந்தித்து கொண்டார்கள் என்றால் இந்த பேனாதான் காரணம். இவர்களுக்கு ஏன் ஆத்திரமாகிறது? லட்சக்கணக்கான வரிப்பணத்தை இந்த நாட்டில் ஒரு 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 ஒன்றுமில்லாத தலைவனுக்கு இசற்று பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். நாங்கள் குறை சொன்னோமா? 3 முறை நீதிமன்றத்தில் ஊழல் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட பொழுது நாட்டை ஆண்ட கோமாளிகள் அரசு பணத்தில் கோடிக்கணக்கில் அன்னைக்கு செலவழித்து அவருக்கு நினைவு மண்டபம் கட்டினார்கள். நாங்கள் குறை சொன்னோமா? இன்னைக்கு பேனா நினைவு சின்னம் என்று சொல்லுவது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இப்ப தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் இந்த இந்த காரியத்தை செய்கிறதா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்ன இந்தியாவிலேயே உலகத்திலே யாருமே இதை செய்யலையா? உலகனுடைய மிகப்பெரிய நகரம் துபாய் நகரம். அந்த துபாய் நகரத்துல தீவாக இருக்கிற அந்த இடத்துல 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு மணல் கொட்டி இன்றைக்கு 4000 தொழிலாளர்களை கொண்டு ஒரு தீவு கட்டப்பட்டுள்ளது. இது எங்க நடக்குது? துபாயில நடக்கு. ஜப்பான்ல கடல்ல அமைக்கிறார்கள் விமான நிலையம். நான் கேட்கிறேன், கன்னியாகுமரி கடற்கரையில வான்புகழ் வள்ளுவனுக்கும் விவேகானந்தருக்கும் இந்த நாட்டில் கடலுக்கு நடுவில் தான் இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாலம் கடலில் பாம்பன் பாலம் தான். ஆகவே கடல்ல கொண்டு போய் பேனாவை வைத்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கு என்பதை விட ஒரு 100 ஆண்டு கால சரித்திரத்தை அந்த பேனா பேசும். வாழ்முனையை விட வலிமை உடையது பேனா. இதை கலைஞர் தான் வாழுகிற நாளில் சாதித்தார். இதை வருகிற தலைமுறைக்கு சொல்லுவதற்கு மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் கலைஞர் பெயரால் மதுரையில் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பேனாவும் எழுமானால் பூத்து வருகிற புதிய தலைமுறை புரட்சியின் பக்கம் போவார்கள் என்பதால் ஆத்திரப்படுகிறார்கள். இவர்களுடைய பேனாவிலே இங்கில்லை, இங்கிருந்தாலும் இவருடைய பேனாவை வைத்து எழுதவும் எழுத முடியாது. ஆனால் எழுதிய பேனா கலைஞருடைய பேனா. அவர் சிறையில் இருந்த பொழுதும் எழுதினார், சிம்மாசனத்தில் இருந்த பொழுதும் எழுதினார். கவியரசனாகவும் புவியரசனாகவும் கோலோச்சிய கலைஞர் பேனாவை குறை சொல்வதற்கு தகுதி உள்ள ஒரு ஆண்மகன் தமிழ்நாட்டில் இன்னும் பிறக்கல. சீமானுக்கு விவரம் தெரியாது. தெற்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நாடு. அந்த நாட்டில் இன்னைக்கு கொட்டோர் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடல்ல நினைவு சின்ன அனுப்புறான். அங்க போய் உடப்பாரா? ஸ்வீடனுக்கு டென்மார்க்கு இடையில கடல்ல போய் இன்னைக்கு ஒரு ஒரு மாளிகை கட்டுகிறார்கள், அங்க போய் உடைப்பாரா? சீமானுக்கு இதுதான் வேலையா? உடைப்பதுதான் வேலையா? உடைக்க முடியும்னு நினைக்கிறாரா? உடைத்தால் தமிழ்நாடு என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? அதெல்லாம் நடக்காதுங்க. எனக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடப்பது. இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்கப் போவது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது என்றால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் பார்வையாளர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே சனாதன சக்திகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற இயக்கம் திமுக. ஆகவே திமுக வெற்றி பெற வேண்டும் என்று வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். தேர்தல் முடிவு அதை உரக்க சொல்லும். உடல்நிலை தேறி வந்து முதன் முதல்ல நக்கீரனுக்கு பேட்டி அளிச்சிருக்கீங்க, மிகவும் ரொம்ப நன்றி.
உடல்நிலையை பார்த்துக்குங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு உடல்நிலையை பார்த்துக்க நாங்கள் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.